விரைவுச் செய்திகள். பதே பாரத் என்ற 100 நாள் படிக்கும் பிரச்சாரத்தை மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று தொடங்கி வைக்கிறார். மாணவர்களின் படைப்பாற்றல், விவேக சிந்தனை, சொல்வளம், பேச்சு மற்றும் எழுத்து மூலமாக வெளிப்படுத்தும் திறன் உள்ளிட்ட அம்சங்களை மேம்படுத்துவதில் இந்த 100 நாள் படிக்கும் பிரச்சாரம் முக்கியமான நடவடிக்கையாக அமையும் என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பள்ளி முதல் 8 வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்காக இந்த பிரச்சாரம் ஏப்ரல் 10 தேதி வரை நடத்தப்படும். உலக புகழ்பெற்ற நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் வழக்கமாக கோலாகலமாக கொண்டாடப்படும் புத்தாண்டு இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக கடும் கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றது. நள்ளிரவில் முன் அனுமதி பெற்றவர்களை மட்டும் கொண்டு சமூக இடைவெளியுடன் திறந்த வெளி அரங்கில் திருப்பலி நடைபெற்றது. பிரார்த்தனை முடிவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் தேவாலயங்களில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதற்காக வெளியிடப்படும் தேர்தல் நிதிப்பத்திரங்களின் விற்பனை இன்று தொடங்குகிறது. வருகிற 10 தேதி வரை தேர்தல் நிதிப்பத்திரங்களை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன்படி ஜனவரி, ஏப்ரல், ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் முதல் 10 நாட்களுக்கு சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட எஸ்பிஐயின் 29 கிளைகளில் தேர்தல் நிதிப்பத்திரங்கள் விற்பனை செய்யப்படும். அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேல் பணப்பரிவர்த்தனை மேற்கொள்வோருக்கு ஏடிஎம் கட்டண உயர்வு இன்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கிகளின் ஏடிஎம்களில் மாதத்திற்கு 5 முறை இலவசமாக பணப்பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். இதேபோன்று மெட்ரோ மற்றும் மெட்ரோ அல்லாத நகரங்களில் உள்ள இதர ஏடிஎம்களில் 3 பணப்பரிவர்த்தனைகளை இலவசமாக செய்து கொள்ளலாம். இந்த அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேல் ஏடிஎம்களை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டணம் 21 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு வருகிற 7 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எமிஸ் இணையதளம் மூலம் கலந்தாய்வு நடத்தப்படும் என தெரிவித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களின் மாறுதல் விண்ணப்பங்களின் முன்னுரிமை பட்டியல் ஜனவரி 10 தேதி வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதுநிலை பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான இடமாறுதல், பதவி உயர்வு மற்றும் பணி நிரவல் கலந்தாய்வு ஜனவரி 19 முதல் பிப்ரவரி 18 தேதி வரை நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நாளை 50,000 இடங்களில் 17வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ளது. 100% இலக்கை எட்டும் வகையில் அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி சென்னை 1,600 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி இன்று சனிக்கிழமை தடுப்பூசி முகாம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் அடுத்த வாரம் முதல் சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் வழக்கம் போல மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்றும் மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 2,67,000 ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா அடங்கிய 3 பார்சல்கள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அமெரிக்காவிலிருந்து விஜயவாடா மற்றும் சென்னையைச் சேர்ந்த 2 முகவரிகளுக்கு வந்த பார்சலில் இந்த போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.